நம்ம நானோ டைப்பு கூட ஃபில் பண்ணிருக்கோம் தண்ணியை ஃபில் பண்ணிருக்கோம் ஏன் ஆர்பிஸ் கூட ஃபில் பண்ணிருக்கோம் ஆனா ஸ்மோக்க மட்டும் ஃபில் பண்ணதில்ல சோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் சேவ் போறோம் சோ இப்போ இந்த வீடியோக்கு லைக்க போட்டு பாருங்க இப்போ நான் வந்து ஒரு காலியான பாட்டில் எடுத்துக்கேன் அதுக்கு அடுத்து அந்த பாட்டில் கேப்ல ஓட்டைய போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து அந்த ஓட்டையில ஸ்ட்ரோ ஏத்துனதுக்கு அடுத்து ग्लू கன் யூஸ் பண்ணி கேஜ்ல மாட்டிக்கோங்க நண்பா அப்புறம் இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 10k லைக்ஸ் சோ உங்களுக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்றோம் நீங்க வேற எதுவும் பண்ணவேனா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நண்பா இப்போ நாம வந்து நம்ம ஸ்டாலு நம்மளோட நானோ டைப்பை ஒட்டி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து அந்த நானோ டைப்புக்கு வெளியே இருக்க அந்த ஸ்டிக்கரை கூட ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பத்தி எடுத்துருக்கோம் அந்த பத்தியை நல்லா பத்த விட்டதுக்கு அடுத்து அதுலேருந்து வர அந்த ஸ்மோக்கை பாட்டில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட நானோ டேப் திக்காக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த நானோ டைப்பை ஹீட் பண்ணிட்டு அந்த பாட்டில் கேப்பை பாட்டிலோட வச்சு டைட்டாக எழுதுனதுக்கு அடுத்து பாட்டில் ப்ரெஸ் பண்ணாலே போதும் நம்மளோட நானோ டைப்பு கூட ஸ்மோக்கு ஃபில் ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தா புரியாது இப்போ நான் வந்து பின்னாடி பிளாக் கலரில் பேக்ரவுண்டை மாற்றுறதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கே தெரியும் உள்ள ஸ்மோக்கு ஃபில் ஆயிருக்கும் இப்போ நம்ம இந்த நானோ டைப் பாட்டில் ஓட்டே போடாமல் நீங்களே பாருங்கள் உள்ள இருக்க அந்த ஸ்மோக்கு மட்டும் அப்படியே வெளியே போகிறது நீங்களே பார்க்கலாம் ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்